அதே லோகத்துல தான் அவர்களும் வாழ்ந்திருக்கார்கள். ஆனா அவர்களை தலைப்படுத்தலையே நம்மளை தலைப்படுத்துறது என்ன, ஹம்ச பறவைக்கு சேத்துல நடக்க தெரிஞ்சாப்புல இந்த சம்சாரத்துல வாழறதுக்கு அவர்கள் தெரிஞ்சு விட்டார்கள். சம்சாரத்துல தான் இருப்பார்கள், ஆனா இந்த சேரை வாழ ஒன்னும் பண்ணவே பண்ணாது. எப்ப தெரியுமா சேரு நம்மளை படுத்தும், நம்முடைய முழு பாரத்தோட கால அதுல வச்சு அழுத்துற மூலியம் அப்பதான் சேர் உள்ள போகும். நீ ஒரு ஆங்கில கதை கூட படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், சில பேர் வந்து ஒரு சிறைச்சாலையில போய் மாட்டினுடுவா, அங்கிருந்து அவ தப்பிக்கணுங்கிறதுக்காக பார்ப்பார்கள். தப்பிக்கிறதுக்கு அவளுக்கு வழி தெரியாது, கண்ணி வடி வச்சிருக்கும். அந்த சிறைச்சாலை முழுக்க ஒரு இடத்துலையும் பூமியில கண்ணி வடி புதைச்சி வச்சிருக்கும். ஆனா எப்படி தெரியுமா அவர்கள் தப்பிக்கிறார்கள், கண்ணி வடியிலே நம்ம உடம்பு பாரம் முழுக்க ரெண்டு காலில் இறக்கி அதை கண்ணி வடிக்கு மேல வச்சோம்னா அந்த பாரம் இறங்கினா அது வெடிக்கும். ஆனா அவ அந்த மாதிரி போக மாட்டார்கள், பூமியில படுத்துனுடுவா. நம்ம பூமியில படுத்துன்ற உடனே மொத்த பாரம் ஒரு இடத்துல இல்லையோ இல்லையோ, நம்ம உடம்புனுடைய 6 அடி பாரம் பூமியில 6 அடிக்கு இப்ப விலகி போடும். அதை போல ஊர்ந்து ஊர்ந்துட்டே அவ அந்த கண்ணி வடியை தாண்டச்சே அந்த வெடியில நம்ம உடம்புனுடைய மொத்த பாரமும் இறங்காது, இவன் மேலேயே போயிட்டு இருப்பா, அது வெடிக்கவே வெடிக்காது. இது அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியமா வழி தெரிஞ்சு வச்சிருந்தான். அதே போல நாமும் இந்த சம்சாரத்தில் மொத்த பாரத்தோட அழுத்தக்கூடாது, பாரத்தை பகவானோட பகிர்ந்து நடணும். இதனத்துக்கு எம் பாரத்தை தூக்கிட்டு நான் எப்போ பூமியில் அழிஞ்சுட்டு இருக்கணும், அவரோட பகிர்ந்து கொண்டு இதனால செயல்ல பாலமும் என்னதல்ல, நான் ஆசைப்பட்டு செய்யலே, பாப புண்ணியங்களை தொலைக்கிறதுக்காக வந்தேன், உன் அருளால தொலைத்து தீருவேன்னு இருக்கணும். இது இத்தனைக்கும் எது அடிப்படை தேவைன்னா, உடலை காட்டில ஆத்மா உண்டுன்னு ஒத்துண்டாத்தான். அந்த ஆத்மா பாவ புண்ணியங்களை சம்பாதிச்சிருக்கான், அதனால தான் இப்ப நான் உயர்வு தாழ்வுகளோடு இருக்கேன். தாழ்ச்சியை தவிர்ந்து நின் தாழின கீழ் வாழ்ச்சின்னு செய்ய வேண்டும் என்னால் இதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். பாப புண்ணியங்கள் உண்டு, அந்த பலத்தை அனுபவிக்க சொர்க்க நரகங்களுக்கு போகிறோம், மேலும் மேலும் இப்பிறவி எடுக்கும் போது புண்ணியங்களையும் பாபங்களையும் சம்பாதிக்கிறோம், அதன் அடியாகத்தான் உயர்வு தாழ்வுகள். இதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் திருத்தராட்டன். ஏன் கண் இல்லாதபடியால தெரிஞ்சுக்கலையான்னா, கண் இருக்கு, பாசம் கண்ணை மறைக்கிறது. ஊனக்கண்ணு தானே அவனிடத்துல இல்லை, ஞானக்கண்ணு என்னப்படுத்து. இப்ப இவ்வளவு நேரத்தில் இப்ப பார்த்த எதையானும் இப்ப நம்ம என்னென்னலாம் அர்த்தம் பார்த்துருக்குமோ, இது எதானும் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயமா, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறதா, மூக்கால முகர்றதா, நாக்கால சாப்பிட்றதா, ஒன்றும் இல்லை. அறிவாலே புத்தியாலே மனசால உணர்ந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று ஒன்றும். அப்போ உணர்ச்சியே போரும்னுச்சே கண் எதுக்கு, காது எதுக்கு, மூக்கு எதுக்குன்னு கேட்டால், பல பேர் இப்போ கண் இல்லாதவர்கள், பலர் காது இல்லாதவர்கள், மூக்கு இல்லாதவர்கள். அவள் ஒருத்தர் மோட்சத்துக்கு போக மாட்டார்களா, அவர்கள் பக்தர்களாக இருக்கக்கூடாதா, அவர்கள் நல்லோர்களாக இருக்க மாட்டாளா? எல்லாத்தையும் ஈஸ்வரன் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்து வைப்பன். அது இல்லாதவர்களுக்கு அதே மோட்சம், அது இருக்கிற நமக்கு அதே மோட்சம். கேட்டா அவள்கிட்ட கனிவு பெருமாளுக்கு அதிகமா இருக்கும், நம்ம கிட்ட அத்தனை தூரம் இருக்காது. ஒரு தாயா 2 குழந்தை பெற்றெடுத்தா, ஒருத்தனுக்கு கால் சரியில்லை, இன்னொருத்தனுக்கு எல்லாம் ஒழுங்கா இருக்கு. அந்த தாயாருக்கு அந்த நன்னா இருக்கிற பிள்ளைய விட இந்த கால் சரியில்லாத பிள்ளைகிட்ட தான் எப்பவும் ஆதரவு இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை எப்படியும் பொழைச்சிக்கும்னா, இந்த பிள்ளை கஷ்டப்படும்னு தாயாருக்கு மனசு சொல்லிட்டே இருக்கும் இல்லையோ. பகவான் அப்படித்தான், பட்டுக்கலரனை காட்டிலும் விகலகரணனிடத்திலே தாய்க்கு பரிவு அதிகமாக இருக்கும். நன்னா கரணங்கள் இந்திரியங்கள் இருக்கிறவனை விட அது கொஞ்சம் ஊனமுற்றிருக்கிறவன் இடத்துல தான் பகவானுக்கே ஆசை அதிகமாக இருக்கும். அதனால ஞானம் இல்லாதவர்களிடத்துல அவனுக்கு ஆசை அதிகம். அதை புரிஞ்சுண்டா, அப்போ நம்மகிட்ட தான் ஆசை அதிகம்னு தெரிஞ்சு விடலாம், ஏன்னா அது இல்லாதவர்கள் நாம தானே. அப்போ நம்மகிட்ட பெருமாளுக்கு ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும், இதில் நிச்சயமாக பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா அதை ஒழுங்காக உபயோகப்படுத்திருந்தா கூட நாம் மேற்கொண்டு ஞானத்தை சம்பாதிச்சு விடலாம். என்ன விதுரன், இப்போ திருத்தராட்டனுக்கு பாவ புண்ணியங்களை பற்றியும், நீ பாபாத்மாவாகாதே, தேவர்கள்லாம் ஒருத்தரை திருத்தணும் நினைச்சுனுட்டால் அவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பார்கள், புத்தியை உபயோகப்படுத்தி நீ தான் திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஆட்டடையனை போலே கையில குச்சியை வச்சுன்னு தேவர்கள் திருத்த மாட்டார்கள். நீ என்ன கடிதம் போடுவேன்னு கேட்கறிய திருத்தராட்டா, போட மாட்டான். முன்னாடியே உனக்கு தான் பிறவி கொடுத்தாச்சே, புத்தியும் கொடுத்தாய் விட்டதே. நாம் இப்போ பிறக்கிறோம், பிறக்கிற அன்னைக்கு புத்தியாலே கண்டிப்பாக இறப்பு நிச்சயம்னு சொல்லிவிடுறார் பெருமாள். ஆனால் நான் நம்ப மாட்டேன், நான் ஒரு 500 வருஷம் இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு யாரும் பிடிவா பிடிச்சுட்டா பிடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை விதத்தில் சொல்லலாமோ பகவான் சொல்லுகிறார், சொன்னத்தை உணர்ந்து கொள்ளுவதோ விட்டு விடுவதோ நம் கையில் தான் இருக்கிறது. ஆக நதேவா தண்டம் ஆதாயம் ரக்ஷந்தி பசுபாலவத் எந்து ரக்ஷித்து இச்சந்தி புத்தியா சம் விபஜந்தி தம் மேலே நயனன் சந்தாம்சி விருஜிநாத் தாரயந்தி மாயாவினம் மாயையா வர்த்தமானம். ஒருத்தன் மாயையாய் நேர்மை இல்லாமல் ஏமாற்றுவதற்காக நடக்கிறான்னு வச்சுக்கோ, மொத்த சாஸ்திரங்களும் திருத்தராட்டா கடைசி நிமிஷத்தில் அவனை கைவிட்டுடும்.
எல்லாம் அவனை ஒத்தாசை பண்ணிட்டே காப்பல் இருக்கும். இப்ப எல்லாம் உனக்கு ஒழுங்கா இருக்கும். சொக்கட்டான்ல நம்ம தானே ஜெயிச்சோம். விராட பருவத்தில் கூட நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. 13 வருஷமும் அவளுக்கு என்ன துன்பம் கொடுக்கணுமோ கொடுத்தோமே. முதல் தரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம். ரெண்டாம் தரம் சொக்கட்டான்லயும் சகுனியை வச்சு நம்ம ஜெயிச்சுட்டோமே. இது இத்தனையும் ஒரு ஒரு தரையும் நீ ஜெயித்தாய் நீ ஜெயித்தாய்னு மனக்கோட்டை கட்டின்றிருக்கிய திராட்டரா, எல்லாம் தூக்கி தூக்கி விடுறாப்புல இந்த சாஸ்திரம் பண்ணும். நீ என்ன வழியில போறேங்கிறதுக்கு நீண்ட கயறு விடும். ஆங்கிலத்திலே ரொம்ப ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தோம்னா நீண்ட கயறு கொடுக்குறான்றாலும் இல்லையோ, அதை போல ரொம்ப நன்னா அது கொடுக்கும். ஆனால் கடைசியில் கயத்தை எங்கே இழுக்கணும்னு தர்மத்துக்கு நன்னா தெரியும். அந்த சமயத்திலே நீ என்ன எதிர்த்தாலும் அது கேட்கவே கேட்காது. ஆக தள்ளணும்னால் காத்து செய்யும். நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷா சந்தாம் சேனம் பிரஜகத்யந்த காலே. கடைசி காலத்தில் கைவிட்டுட்டால் அப்போ நமக்கு சக்தி இருக்காது. முதல்லையே தடங்கள் வந்ததுன்னு வச்சுங்கோ, தைரியமாக எதிர்த்து சமாளிச்சு விடுவோம். தடங்களே இல்லாத கடைசி நிமிஷத்தில் வந்தால் நம்ம அதற்கு எதிர்பாராத சமயத்தில் நம்ம அடிச்சிருமோ இல்லையோ. ஆகையாலே எதிர்பார்த்து தர்மத்தின் வழி நடப்பாய். யாரார சாட்சியா கூட்டுக்க கூடாது. ஏன்னா திருத்தராட்டம் இப்ப நினைச்சான், நீ இத்தனை நல்லது சொல்றா போலே, எனக்கு இந்த நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக 1 கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் பொருள் கரோகரா, வள்ளிமலால் கரோகரா, கச்சியம்பதி சண்முனார் கரோகரா.